போகும்போதே பயமா இருக்கும். ஆனால் இப்போ அந்த நான் சொன்ன பாரு, அதை ஒரு மொத்தம் மூணு தேவதைங்க நிற்கணும்னு சொன்னாங்களா அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போகிறேன். சரி ஓகே, அதை காட்டுறேன். ஏன்னா எல்லாம் இருந்த இடமே மோசமானது, பயணமானது, அந்த இடத்த காட்டின வச்சு வேறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் இப்போ. ஓகே, இப்போ வந்து அந்த 11 கிலோமீட்டர் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இது அதுதான் லைன் ஆன் பண்ணிட்டே வந்துருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது. பிரேக் இருக்கா இல்லையா தெரியும் நினைக்கிறேன். ஏன் இருக்குது சிலவங்க வந்து என்ன பிரச்சனையே இல்லைங்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேய் இல்லாமல் எப்படி பிடிக்குது? யாரோ ஒரு சேனலில் கூட சொல்கிறாங்கல்ல, மழை வேற பயங்கரமாக பெஞ்சிருச்சு. போயிடலாம் மண்ணு தெரியலாம். ஓகே, இன்னும் பஸ்ஸு ஒன்று வேறு வேறாங்க. பஸ்ஸு அது கிடைக்குமோ ஒன்று தெரியலதான். சீக்கிரமாக 11:15 ஆகுது. தெரிஞ்சது. நான் சும்மா தான் ஆன் பண்ணேன், பட் இதில் வந்து கேப்சர் ஆனது எங்களுக்கு இன்னும் தெரியல. பாத்தியா பின் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இல்லை ஃபாலோ பண்ணுறேன், பின்னாடி தானே வந்துருக்கணும். முன்னாடி போயிடலாம் வா, நிற்க வேணும். எஸ்கேப் ஆகிடுவா. சுடுகாட்டை எல்லாம் எதுனா இல்லை சுடுகாட்டா இதானா? இதான்ப்பா சுடுகாட்டை எல்லாம் இப்படி தான்ப்பா. நான் சொல்கிறேன்ப்பா லூஸ் ஆட்டம் அதுக்கு தான் நான் போகிறேன்ப்பா. வாப்பா ஓகே, நான் ஓகே. பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு எனக்கு. வாங்க நீ தயசாக நீ ஓட்டு போனேன். ஓகே, ஃபோனை வச்சிருப்பா. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு டாக் டூ ட்ரெண்டிங். ஆல்ரெடி இந்த இடத்துல முந்தனே தான் வீடியோ எடுத்துகிட்டு போனோம், பட் இருந்தாலுமே இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம், அண்ட் நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இதுவரை என்னோட வீடியோவில் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லான விஷயம் வந்து இந்த வீடியோவில் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 கேண்டில்ஸை வச்சு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்டோரியை ஒரு சின்ன ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. என்னென்னா, ஒரு பெரிய ஜாதி பொண்ணு வந்து ஒரு சின்ன ஜாதி பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால வந்து கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அப்போலாம் செல்ஃபோனே இல்லாத காலகட்டம், அதனால் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து என்னென்னா, என் பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பொண்ணை உயிரோட இந்த வீட்டில் வந்து, அதாவது இந்த சுடுகாட்டில் புதைச்சிருக்காங்க. அந்த புதைக்கப்பட்ட பெண்ணோட ஆன்மா இன்னமும் இங்கே சுற்றிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேற்று அந்த இடத்துல வந்த ஒரு ஆன்மா வந்து வேறு அப்படின்றத இந்த ஊர் மக்களால் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். நாங்கள் இன்றைக்கி திருநெல்வேலி தான் இருக்கோம். அண்ட் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அதனால் தானு அண்ணன் வந்து இன்றைக்கி நாங்கள் கூப்பிட்ட ஒரு பர்சன் வராமல் போனதுக்கான ஏமாற்றமோ இருந்தது. ஏன்னு அவர் சொன்ன அந்த வேர்டை கேட்டுருக்கேன். ஏன்னா அவர் அந்தளவுக்கு பயந்து போய் மயக்கம் போட்டு ஒரு மாதிரி நிலையில் இருந்தார். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உண்மையாக இருக்கா இல்லையான்றதை
எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் விச்சுவல் ஷோ. நான் தான் வாங்க இதை நான் த்ரில்லாக சொல்கிறனோ இல்லை நார்மலாக சொல்கிறனோ, இப்போ நான் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கோ அவங்க நைட்டு 11 மணிக்கு மேலே ஹெட்செட்டை போட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பயந்தீங்களா இல்லையா காலையில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரோ கொடுத்துருவேன். இன்ஃபர்னல் மிஸ்ட்ரிஸ் சத்தியமன்னனும் அதுக்கப்புறம் வந்து அவரில் அவர் கூடவே இருக்கிற தைரியமான ஒரு பீப்புளாக இருக்கிற தானவன்னு வந்திருக்காரு. ஸோ அவங்க நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து இந்த வீடியோவை நாங்கள் பர்ஃபெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு மெழுகத்துக்கே ஒரு பயங்கரமான த்ரில் ஏற்பட்டது. அதனால் வந்து அந்த பேய் பிடிச்சதுன்ற அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு ஒருத்தரோட பிளட்டை விட்டு அதே இடத்துல அவர் உட்கார வச்சுட்டு நைட் விஷன் கேமரா எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் தனியாக இந்த இடத்துல நோக்கி வந்துடுவோம். அதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குதுன்றதை இங்கேருந்தே வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு வேளை ஏதாவது தப்பாக நடக்குமா இல்லை ரைட்டாக நடக்குமான்றது இன்னும் எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களோ அதே அளவு சப்போர்ட் நம்ம அண்ணனுக்கும் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து என்ன ஒரு மாதிரியாக சொல்லியிருந்தாங்க, என்னென்னா நீனும் உயிரோடு தான் இருக்கியா இல்லை வந்து இது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், தன்னம்பிக்கையோட வீடியோவும் போட்டுருக்கேன். ஓகேங்களா, என்னோடய தன்னம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு இந்த அளவுக்கு போடனாலும் நான் உள்ளதாக தான் வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வியூஸ் யாரெல்லாம் வந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சூர்யா, வெல்கம் டு டாக் டு ட்ரெண்டிங். இப்போது ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பக்கத்தில் தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் வச்சேன், ஆல்ரெடி தூக்கி போட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கான்னு தெரியல. அது இருக்கு, குங்குமம். இது அந்த இடம் தோண்டப்பட்ட நிறைய. ஓகே, நம்ம கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஓகே, நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்றைக்கி பண்ண மாதிரியா இருக்கு அண்ணா? எனக்கு கல் கூட வைக்காது இருக்கு பாண்ணா. ஆ, மழை வேறு பெய்யுது பாருங்களேன். இப்போ இன்னும் கல் வைக்கல, படைக்கல, எண்ணெய் வைக்கல, காலடி தடம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பயந்தது என்னென்னா அந்த மரத்துக்கிட்ட. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோரிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம்.
ஓகே இங்கே எதாவது தெரியுதுன்னு பார்த்துட்டு வரேன். அப்புறம் நைட் விஷன் ஆன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அது எப்படி இருக்குது, அப்புறம் வந்து இந்த இடத்துல ரெண்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலான்ட்ருக்கேன். ஒன்று நைட் விஷன் கேமரா, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா. இது ரெண்டுத்துமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் மூணு பேருமே இந்த இடத்துல இருந்து சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே நடந்து போயிட்டு அப்புறமா திரும்ப இங்கே வரலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறமா எக்ஸ்பிரிமெண்ட்டில் சில விஷயங்கள் மாற்றமாக வரும், ஏன்னா அவரை வந்து இந்த மாதிரி சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இந்த இடத்துல வந்து தான் வைத்திய அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆன மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மரத்துக்கிட்ட தான், அதே போல் இந்த மரத்துக்கிட்ட தான் ஒரு பொண்ணுக்கும் பேய் பிடிச்ச மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த இடத்துல தான் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்னால தான் வந்து அன்னைக்கு பண்ணோம். பட் இருந்தாலுமே அந்த சமாதிக்கிட்ட போய் பண்ணணும் அப்படின்றதுனால அங்கே பண்ணும்போதே பயங்கரமான விஷயங்கள் நடந்து அவர் வைத்திய அண்ணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சம்பவங்கள் நடந்துருந்தது. இன்றைக்கி என்னோடய கேமரா அண்ட் செல்லு இது எல்லாத்தையுமே வச்சு, அப்புறம் வந்து நைட் விஷன் கேமராவை இன்றைக்கி ஃபுல்லாகவே வச்சு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, என்னென்னா இப்போ வந்து தாமு அண்ணன் தான் வந்து இருக்கிறதே தைரியமாக நான் எதாவது தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்தார். அவரை தான் வச்சு செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. பட்டு இங்கே வந்த உடனே ஒரு மாதிரியான ஒரு கல், வேறு லெவல் சத்தம் அந்த பனைமரத்துலேருந்து கலகலன்னு உழுக்கிற மாதிரி, இதை கேட்ட உடனே பயங்கரமாக வந்து பயமாக எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து எனக்கு எதுவும் தெரியல. ஆ லைட் அப்படி கொஞ்சம் கீழே அடிங்க. இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னை பீதியை கிளப்பாதீங்க. ஓகே கைஸ், இதை முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், நான் சத்யமன்னன் அண்டு தாமோதரண்ணன் இவங்க மூணு பேருமே சேர்ந்து இந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பிராணி வத்தி எல்லாத்தையுமே ஏற்றி இங்கே இருக்கிற ஒரு பேட் எனர்ஜி வரவழைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா புகையாக போயிட்டுருக்கு. அடுத்து இப்போது மெழுகுவத்தி ஏற்றி வச்சு அண்டு அதுக்கான படையல் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம். சரி ஓகே, என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஓ ஒரு நிமிஷம், நான் பயப்படாதீங்க யாரும், ஓகேவா? பயந்துட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது.
பச்சை ஊத்துறாங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் கிளம்பி போகிறேன். இங்கேருந்து கிளம்பி நான் போகிற ஒரு
இடத்துல என்ன நடக்குதுன்றது பார்க்க போறோம். வீடியோ எல்லாம் கேமராவும் இங்கே தான் இருக்கும். ஓகே எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் நாங்கள் வெளில போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே வந்து கோழி ரத்தத்தை அப்புறமா இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன விஷயம்னா நாங்கள் கேண்டில்ஸை ஏற்றி வச்சு பார்த்தோம் பட் நிற்கலை. அதனால் ஒரு மூணு விதமாக வந்து படுக்க போட்டு வேற லெவல் த்ரில்லோடு எடுத்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். கொஞ்சம் நேரம் நாங்கள் வெளில போயிட்டு அப்படியே ஓகே. இப்போ தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சின்ன படையல், மூணு எலுமிச்சை பழம், இதை வச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் மூணு பேரும் கிளம்ப போகிறோம். இப்போயும் நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து இது யார் குடிக்க போகிறோம் அப்படின்றதான் ஒரு சின்ன ஒரு இது. ஆக்சுவலாக எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தாமண்ணனே குடி வச்சலான்னு ஒரு தாட்டு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மூணு பேர் இப்போ கிளம்ப போகிறோம். அவர் வந்து கேமரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லா கேமராவும் ஆன் பண்ணிட்டு. அதனால் படையில் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போகிறதும் அந்த
கார்டு ஆன்ல தான் இருக்கும். வேற ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கிடைச்சதுன்னா அது வேற மாதிரி ஆகும். ஓகே பார்ப்போம். சரி ஓகே, நான் வர போகலாம். நான் போகலாமா? ஓகே இந்த சைட் போயிட்டு வர்றாரு. ஆமாம் எல்லாருமே போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஓகேங்களா? ஓகே ஓகே. நானும் அந்த அண்ணன் ஒரு சத்தியம் மூணு பேர் போயிட்டுருக்கோம். ஆனால் வரலையா? அதாரு நிற்கிறாரு. எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஓகே நானும் இதாம பக்கத்தில் இருக்கோம். இன்னும் வந்து இப்போது இவர் தான் தைரியமாக சொல்லியிருக்காரு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் இவர் மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கார்கிட்ட போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நைட் விஷனில் அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமாம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். சத்தம்லாம் கேட்குது. சத்தம்லாம் கேட்குது. யாரும் ஓகே நாங்கள் கார் கிட்ட போகலான்னு இருக்கோம். ஆ மெழுகுவத்தி எரியுற இதுவே தெரிலண்ணா. சரி ஓகே போங்க, நான் பின்னாடி பார்த்துட்டு வரேன். தோர தோர அண்ணா லெஃப்ட்டு இந்த பக்கம். ஆ மழை வேற பயங்கரமாக பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆஹா இது மேலே இது வச்சுட்டே இருக்கு. ஆ எங்க இருக்காரு? இங்க ஒரு மாதிரியா சத்தம் கேக்குதுண்ணா, இங்க ஒரு மாதிரியா சத்தம் கேக்குது. எங்க இருக்காரு அவரு? இங்க இருக்காரு நினைச்சான். எங்க வெளியே வா, நேரம் கார் கிட்ட போயிட்டு வரேன், நீங்க அங்கே இருங்க. நான் பார்த்துட்டு வரேன். இது வேறு கரெக்டாக தண்ணிலாம் பட்டிருக்கு. ஆ அண்ணா வெளியே அவர் யாரும் இல்லைண்ணா,
இல்ல அவர் தான் மன இல்லையா கார் கிட்ட தான் இருக்க நானு ஓகே நானும் தாமு அண்ணன் தேடி போயிட்டுருக்கோம் மழை வேறு பயங்கரமாக பெய்யுது சின்னதாக ஒரு துணியை எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்கோம் ரத்தம் பயங்கரமா தருது தாமன் எங்க ஓடி ரத்தம் முதல்ல நைட் விஷன் வந்து செக் பண்ணுங்கண்ணா தாமன் எங்க தெரியல இங்க தான் உட்கார வச்சோம் ஆளை காணப்பா சரக்கு படையில போங்க சூர்யா கேமரா ஒர்க் ஆக மாட்ட சூர்யா சூர்யா இரு இரு ஏ சூர்யா கேமரா மழை பெய்து வந்துருப்பான் நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணதுக்கு நினைக்கிறேன் பாத்தியா இல்ல நேருக்கு பாத்துக்கங்களேன் நான் சுத்தி சுத்தி தேடினேன் எதுவுமே காணும் வேற மாதிரி இருக்கு அந்த கிணறு அங்கதான் பார்த்தேன் இப்ப பார்த்தா மழை வேற பயங்கரமா பெய்யுது இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திடீர்னு வந்து காணாமல் போனார் எங்கே போயிருக்காரு எங்கே போயிருக்காருன்னு சுற்றி சுற்றி அந்த சுடுகாடு முழுக்க தேடணும் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவர் வந்து ஒரு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டான மாதிரி அந்த சமாதிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பதட்டத்தோடையே வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தார். என்னடா அவ இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா என்னாச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிட்ட டைம் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த புகை மண்டலம் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மைண்டுக்குள்ளே வந்து போய் போய் வந்தது. நம்ம தப்பு பண்ணிட்டோமா இல்லை ரைட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். என்ன எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அவர் வந்து அந்த பிளட்டு விடும்போது ஏதோ நாங்கள் சம்திங் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமே வந்தது. அதே போல் அவர் சரக்கை எடுத்து குடிக்கவே இல்லை, ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு, டக்குன்னு ஒரு மாதிரியாக கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டாரு. அதை பார்க்கும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லே இருந்தது. அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, கூட்டிகிட்டு போயிட்டு அவரை வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம், நானும் சத்தியம் இன்னும் காரில். அப்போது வந்து இந்த விஷயம் பயங்கரமாக நடந்தது. ரோட்டுக்கு நடுவில் யாரோ நடக்கிற மாதிரி இருந்ததுனால திடீர்னு இறங்கி நான் ஓட ஆரம்பித்தேன். போய் பார்த்தா அந்த மழைக்கு நடுவில் யாருமே அங்கே சுற்றி ரொம்ப அனாதையாக இருந்தது, ரொம்ப தனித்துவமாக இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. கடைசியில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்கிறத விட அந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை அறியாமலே பல விஷயங்களை வந்து நம்மளே தூண்டி விட்டு வந்துடுவோம் அப்படின்னு தோணுது. இந்த வீடியோவில் என்ன தான் இருக்குது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் என்னென்னா, அந்த படையல் வந்து ஏதோ நாங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கோம், அந்த பிளட் விடும்போது தான் ஏதோ நடந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நாளைக்கு நான் உங்களை இன்னொரு பயங்கரமான ஒரு ஹாரரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதோடய சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் இதுக்கப்புறமா உங்களுக்கு லைட்டாக வரும். ஸோ அந்த இடத்துக்கு போய் நான் அண்ணன் ஒரு 3 பேர் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. யாருன்னா, புதுசாக வந்திருக்க ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வீடியோ பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்குமா அப்படின்றது அடுத்த வீடியோவில் பாருங்கள். நான் தான் உங்கள் சூர்யா. பை டூ டக்.